ஒரு வாப்பா நசீகத்தால் வளர்க்கணும், ஒரு உம்மா பிள்ளை மடியில் வச்சு வளர்க்கும். அல் உம்மு மதரசத்து நிதா அதத்தஹா, முதல் மதரசா ஹசரத் அல்ல, முதல் மதரசா தாயுடைய மடிதான். அல் உம்மு மதரசத்து, ஹசரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபைக்கு ஒரு வாப்பா பிள்ளை எடுத்துட்டு வாரார். ஹலீஃபா, என் மகன் சொல் பேச்சு கேட்கிறான், இல்லை ஓவர் ஆயிட்டான். இப்ப வாப்பாவும் மகனும் ஹலீஃபா கிட்ட வந்தா, ஹலீஃபா கிடத்துல மகன் பேசுறான். இப்ப வாப்பா கூட்டிட்டு வந்த, சொல்லு பேச்சு கேட்கிறான் இல்லைன்னு மகன் கேட்டான் மாறி. ஹலீஃபா, ஒரு வாப்பா பிள்ளைக்கு என்னென்ன செய்யணும் சொல்லு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு மூன்று விடயம் செய்யும். எத்தனை விடயம் செய்யணும்? நாங்கள் என்னென்ன? நல்லொரு பிள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கு நல்ல உம்மாவை தேர்ந்தெடுத்திருக்கோம். எங்கிறது தொடங்குது அப்ப பிள்ளை வளர்க்கறது. இரண்டாவது, பிள்ளை பெற்றதோட நல்ல பேர் வைக்கும். மூன்றாவது, அந்த பிள்ளைக்கு வாப்பா தான் குர்ஆனை படிச்சு கொடுக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? நல்ல பிள்ளை பெற்கிறதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்? நல்ல தாய். இரண்டாவது என்ன செய்யணும்? நல்ல பேர் வைக்கும். மூன்றாவது என்ன செய்யணும்? குர்ஆனை அசரத்துக்கு முன்னால் வாப்பா தான் படிச்சு கொடுக்கணும். வச்சு ஓது வச்சு. மகன் சொன்னான் உடனே, ஹலீஃபா இந்த மூணும் என் வாப்பா செய்யலைக்கு. என் வாப்பா இந்த மூணையும் எனக்கு செய்யலை. என் உம்மா யார் தெரியுமா? அவன் சொன்னான், என் உம்மா ஒரு மஜூசி, நெருப்பு வணங்குற தாய். அவங்களுக்கு பிறந்தது தான் அவன். என்ன பெத்தெடுக்கணுமெண்டா, சரியான புள்ள வேணுமெண்டா, சரியான உம்மா வேணும். அது நடக்கல்ல. ரெண்டாவது, எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? என் வாப்பா ஜுல். என்ன பேர் வச்சுக்காரு? ஜுல் என்றா வண்டு. அதுவும் மலத்த உருற்ற வண்டு மூக்காத. மூன்றாவது, மகன் சொன்னான், வலம் யுஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதா, என் வாப்பா குர்ஆன்ல ஒரு ஹர்ஃபா அவர் எனக்கு படிச்சு தரல. உமர் ரழியல்லாஹு அன்ஹு எடுத்தாங்க ஆசாவை. யாருக்கு அடிக்க? வாப்பா. குத்தம் யாருல? வாப்பால். வாப்பால குத்தம் இருக்குது, மகன்ல இல்லை. இப்ப குற்றம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த நசியத் இந்த, தந்த மகனை சரியாக்கி எடுக்கணும், பிற்காலத்தில் ஒரு தலைவனாக உயர்ந்தவராக சிறந்தவராக மாற்றணுமெண்டா வாப்பா தியாகம் பண்ணும். ஒரு தேங்கா தன்னை தியாகம் பண்ணினாத்தான் தென்னை மரம் வரும். வெளி பல்லாயிரம் தேங்கா அதில் வரும். வாப்பா தன்னை தியாகம் பண்ணல, சோம்பேறியா இருக்கிறார். அவர் சுபோ தொழுகிறார் இல்ல, மகனை பள்ளி கூட்டிட்டு போறார் இல்ல. எப்படி மகன் வரப்போறார்? பின்னுக்கு எப்படி வரப்போறார்? எவ்வளோ நசியத்துகள் படிச்சு கொடுக்கணும் தெரியுமா? அலி ரழியல்லாஹுடைய பிள்ளைகள் யாரு? ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹுமா. அல் ரழியல்லாஹ் நோம்பு 17 ஷஹீதாக்கப்பட்டது. நோம்பு 17 ஷஹீதாக்கப்பட்டது அல் ரழியல்லாஹ். கூஃபாவில் தொழுகைக்காக மக்களை அஸ்ஸலா அஸ்ஸலான்ட்டு போறாங்க. தொழுகைக்கு போயிட்டு தொழுது கொண்டிருக்கிறாங்க, சுஜூதில் வச்சு கழுத்தை வெட்டி விட்டாங்க. எதில் வச்சு? சுஜூதில் வச்சு கழுத்தை வெட்டி விட்டாங்க. ரத்தம் ஓடுது. ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு செஞ்ச வசியத் கிதாபு நிறைய இருக்குது.
அதில் ஒரு வசிய செஞ்சாங்க, மகனே சக்கராத்ல, மகனே உன்னை விட வயதில் மூத்த ஒருவரை கண்டால் உன்னுடைய வாப்பா என்று கருது. உன்னுடைய சம வயதில் உள்ள ஒருவரை கண்டால் உன்னுடைய சகோதரராக கருது. உன்னை விட வயதில் குறைந்த ஒருவரை கண்டால் உன்னுடைய மகனாக கருது. உலகத்தில் பிரச்சனை வராது. எப்போ சொல்லி கொடுக்குறாங்க? ரத்தம் ஓடுது கழுத்தால். சும்மா சக்கராத் இல்லை, ரத்தம் ஓடுது, வெட்டிட்டாங்க கழுத்தை. மகனே உன்னை விட வயதில் மூத்தொருவரை கண்ட எப்படி பாரு, உண்ட வாப்பான்னு நினை. உன்னுடைய சம வயதில் உள்ள ஒருவரை கண்டா எப்படி நினை, சகோதரனாக நினை. உன்னை விட வயதில் குறைந்த ஒருவரை கண்டா உன்னுடைய மகனாக கருது. உலகத்தில் பிரச்சனை வராது. வருமா பிரச்சனை? ஒரு பிரச்சனை வர நசியத். மகன் வாப்பா மகன்மாருக்கு செய்கிற பிள்ளைகளுக்கு செய்கிற நசியத் இருக்குதே, மிக பொறுமதியாக சாப்பிட வச்சு உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு அடிக்க நசிய செய்யும். அல்லாஹ் ஏதோ படிச்சுதாரான் எங்களுக்கு, சூரா லுக்மான் ஏதான் படிச்சு தருது எங்களுக்கு. சும்மா தராவி என்று 3-10 ஜூசுவோ மலை மலைன்னு ட்ரெயின் ஸ்பீட்ல ஓதிட்டு ஓடிட்டு போடுறதல்ல. நீங்க ஒரு வருடம் ஒரு சூறாவை சரியா அமலு கொண்டு வந்தா சார், அடிக்கடி சாப்பிடும் பொழுது பிள்ளையோட பேசும், கதைக்கும். மகனே, அருமை மகனே, யாபுனை யாபுனை யாபுனை, நசீகத்து மாதிரி சொல்லணும். வேற யார் புத்தி சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகளுக்கு? காசை உழைக்கிறது புத்தி சொல்லி கொடுக்குறோம், காசை ஸ்டாப் பண்ணி கொடுக்குறோம், பேங்க்ல அக்கௌண்ட் திறந்து கொடுக்குறோம். இது புத்தி அல்ல, இது உலகத்தை எல்லாரும் செய்வாங்க. எங்களுக்கு யார் சொல்லி தந்தது? இதெல்லாம் கனடாக்கு வர சொல்லி எங்களுக்கு யார் சொல்லி தந்தது? எங்களுக்கு யார் சொல்லி தந்தது? அது காசை பிள்ளைகள் சம்பாதிக்கும். ஒரு நாளைக்கு பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும் ஒழுக்கத்தை. ஒவ்வொரு நேரமும் உட்கார்ந்து ஒரு நசியத், 2 நசியத், 3 நசியத், ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு மறக்காது. பாருங்க,